சீர்காழி வட்டம் வேட்டங்குடி பகுதியில் கண்ணுக்கிட்டும் தூரம் வரை வயல்வெளி சாலை உள்ளிட்ட பகுதிகள் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். விவரங்களை தெரிவிக்கிறார் செய்தியாளர் லதா. வடக்கும் லதா, அப்பகுதியில் என்ன நிலவரம் தற்போது நிலவி வருகிறது? விவரம் வணக்கம். சீர்காழி வட்டம் வேட்டங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் விவசாய நிலங்களானது வந்து மழைநீரில் வந்து சூழ்ந்திருக்கிறது. இதனால் சாலைகள் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலையானது வந்து இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலையானது வந்து தற்பொழுது நிலவி வருகிறது. கடந்த 2 நாட்களாகவே வந்து மயிலாடுதுறை, குறிப்பாக சீர்காழி பகுதியில் வந்து பலத்த மழையானது வந்து பெய்து வருகிறது. இந்த நிலையில் சீர்காழியின் பல்வேறு பகுதிகளிலும் வந்து மழைநீர் சூழ்ந்த வண்ணம் வந்து காணப்படுகிறது. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் 75,000 ஏக்கருக்கு மேல் வந்து விவசாய நிலங்கள் முழுவதும் வந்து மழைநீரால் மூழ்கியிருக்கிறது. குறிப்பாக நான் தற்பொழுது நின்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேட்டங்குடி பகுதியில் கண்ணு கெட்டும் தூரம் வரை, அதாவது இந்த சாலையிலிருந்து 4 புறங்களிலும் கண்ணு கெட்டும் தூரம் வரை முழுவதும் மழைநீரால் வந்து சூழ்ந்திருக்கிறது. அதுவும் ஒரு ஆலையே வந்து மூழ்கும் அளவிற்கான ஒரு ஒரு ஆழம் கொண்ட ஒரு நிலையானது வந்து இருக்கிறது. இந்த பகுதிக்கு அருகே வந்து வாலிவோட ஆறு இருப்பதால் அந்த ஆற்றிலிருந்து கரை புரண்டு வரக்கூடிய அந்த தண்ணீரானது இந்த பகுதியில் வந்து சேர்கிறது. இந்த பகுதியிலிருந்து சாலை வழியாக வந்து தாழ்வான பகுதியை நோக்கி செல்கிறது. இந்த தாழ்வான பகுதியை நோக்கி செல்லக்கூடிய இந்த தண்ணீரானது இங்கிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே வந்து கடற்கரை இருப்பதால் மடவமேடு என்ற ஒரு இடத்தில் வந்து இந்த மழைநீரானது கடலில் வந்து கலக்கக்கூடிய ஒரு நிலையானது வந்து இருந்து வருகிறது. கடந்த 29ஆம் தேதி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது வந்து தொடங்கி மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிவை வந்து கொடுத்து வருகிறது. அந்த வகையில் சீர்காழி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வந்து மழை பொழிவானது வந்து இருந்து வருகிறது. குறிப்பாக சீர்காழியில் வரலாறு காணாத ஒரு மழை பொழிவானது வந்து இருந்து வருகிறது. இதனால் தற்பொழுது வேட்டங்குடி பகுதி ஊராட்சிக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் விவசாய நிலம் முழுவதும் வந்து மழைநீரால் வந்து சூழ்ந்திருக்கிறது. நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையா மழைநீரால் வந்து சூழ்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் வந்து பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஒருபுறம் வந்து சாலைகள் முழுவதும் வந்து மழைநீரால் சூழப்பட்டு விவசாய நிலங்கள் மூடப்பட்டு இருந்தாலும் இந்த பகுதியை சேர்ந்த மக்களும் சிறுவர்களும் வந்து இந்த பகுதியினுடைய இயற்கையை ரசித்த வண்ணம் குழந்தைகள் விளையாடுவதையும் வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வாலி ஓட ஆறு என்ற ஒரு ஆறு வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த ஆற்றினுடைய மடை உடைந்து தற்பொழுது அந்த நீரானது முழுவதும் தாழ்வான இந்த பகுதிக்கு வந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்மிடையே விவசாயி இருக்கிறார், அவரிடம் கூடுதல் தகவல்களை பெறலாம். என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? இங்கே புறவைக்கால் பாசனங்க இது 900 ஏக்கருக்கு 900 ஹெக்டரு 3000 ஏக்கர் கணக்கு சொல்லணும் இருக்குது. இது வந்து வாலிவட ஆற்றில் வர்றதுனால எங்கள் கடற்கரை 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. எங்கள் ஊர் தண்ணி வடியாமல் மேவர தண்ணி வர்றதுனால எங்கள் ஊர் தண்ணி பத்து நாளாக அப்படியே நிற்கிது. எங்கள் உள்ள விவசாயம் அடுத்த வேலை பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களை விவசாயிகள் அடுத்த வாழ்வாதாரம் இழந்துட்டாங்க. அது அரசு தான் நம்ம முடிவு பண்ணணும். நன்றி சார். இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் சுற்றியும் கண்ணு கெட்டும் தூரம் வரைக்கும் மழைநீரால் வந்து சூழப்பட்டு இருப்பதால் இந்த சாலை வந்து முழுவதும் மழைநீரால் வந்து மூடப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் வந்து பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி இருப்பது வந்து தெளிவாக தெரிகிறது. சீர்காழி வட்டம் வேட்டங்குடி பகுதியில் கண்ணு கெட்டும் தூரம் வரை வயல்வெளி சாலை உள்ளிட்ட பகுதிகள் முழுவதும் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதுகுறித்த கள விவரங்களை செய்தியாளர் லதா வழங்கிட கேட்டும் விவரங்களுக்கு நன்றி லதா. Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.